அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருச்சபையானது காவல் தூதர்களின் விழாவினை சிறப்பிக்கின்றது. நிலா உள்ள வானம் உலகம் எங்கு இருளை காணும், விழா காணும் காலம் வளம் வந்து சேரும். நிலா உள்ள வானம் உலகம் எங்கு இருளை காணும், விழா காணும் காலம் வளம் வந்து சேரும். இறைவனே தந்த வாழ்வையே நின்று காக்கவே வந்த தூதரே, கடவுளின் ஒளியோ ஏழையின் வழியோ, கடவுளின் ஒளியோ ஏழையின் வழியோ. நிலா உள்ள வானம் உலகம் எங்கு இருளை காணும், விழா காணும் காலம் வளம் வந்து சேரும். எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 17-24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் விதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேர் வகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கும் நிறைந்தவா ஆழ்பவா சரணம், எங்கிடும் உள்ளம் தானில் உறைபவா சரணம். சரணம் எங்கும் நிறைந்தவா ஆழ்பவா சரணம். ஆழ்ந்த விசுவாசம் மலையையும் நகர்த்தும்.
அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் எளிமையான விசுவாசத்தை காண்கின்றோம். அதிக எதிர்பார்ப்புகளோடு நாம் வாழ்கின்ற போது வாழ்க்கை பல வேளைகளில் துன்பமாக, சுமக்க முடியாத சுமையாக மாறிவிடுகிறது. எதிர்பார்ப்புகள் அதிகம் இல்லாதவர்களின் வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் சீடர்களின் எளிமையான விசுவாசத்தை நாம் காண்கின்றோம். 70 பேரை இயேசு நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார். அவர்களும் மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறார்கள். 70 பேரை இயேசு தனது நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார். இவ்வளவு நாளும் தன்னை தொடர்ந்து வந்த சீடர்கள் இன்று பணிக்காக வெளியே அனுப்பப்படுகிறார்கள். இவ்வளவு நாள் இயேசுவோடு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இன்று பலவித சவால்களை சந்திக்க இயேசு வெளியே அனுப்புகின்றார். எல்லாம் நிறைவான சூழலில் இருந்த நிலையில் அவர்கள் இப்போது ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். வெளியே சென்று அவர்கள் தங்களுக்கு தேவையானதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மக்களோடு சென்று உறவாட வேண்டும், மக்களுக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இத்தகைய கலக்கமும் சோகமும் அவருடைய உள்ளத்தில் ஆழ்ந்திருக்க இயேசு தனது பணிக்காக அவர்களை அனுப்புகின்றார். ஆனால் திரும்பி வரும்போது அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வருகிறார்கள். இயேசுவால் அனுப்பப்பட்ட பணி நிறைவாக செய்யப்பட்டது என்ற ஒரு நிறைவு உணர்வு அவர்களுக்குள். ஒரு விதமான பதற்றத்தோடு, பதைபதப்போடு பணிக்கு சென்ற சீடர்கள் மகிழ்ச்சியாக திரும்பி வருகிறார்கள். இவ்வளவு நாள் வெறுமனே இயேசுவிடமிருந்து கேட்டிருக்கிறார்கள். கடவுளின் பராமரிப்பை பற்றியும் அவரது அளவு கடந்த இரக்கத்தை பற்றியும் இயேசு சொல்வதை அவர்களோடு இருந்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதுதான் அவர்களே நேரடியாக உணர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒரு விதமான புதுமையான அனுபவமாக இருந்திருக்கும். இயேசுவின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த தருணங்களில் இதெல்லாம் நடக்குமா என்ற சந்தேகம் கூட அவர்களுக்குள் எழுந்திருக்கும். ஆனால் அவர்கள் சந்தேகித்த அனைத்தும் இன்று அனுபவமாக நேரடியாக பெற்றதை நினைத்து அவர்களே தங்களை குறித்து ஆச்சரியப்படுகின்றார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் வெறுமனே நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லது கற்றுக்கொண்டிருந்தால் நாம் கற்றுவிட்டோம் என்று சொல்ல முடியாது. அதே வேளையில் அதை செய்து பார்க்கும் போது அதில் ஏற்படுகின்ற சவால்களும் சோதனைகளும், அதிலிருந்து நாம் வெற்றி கொள்ளக்கூடிய நேரங்களும் தான் நமக்கு இன்னும் உத்வேகத்தையும், இன்னும் செய்யக்கூடிய ஆற்றலையும், இன்னும் புதிய வழிமுறைகளையும் நமக்கு செய்து கொடுக்கும். ஏட்டுச்சிறக்காய் கறிக்கு உதவாது என்பதை போல நாம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருந்தால் எதுவுமே உதவாது. இயேசு தம் சீடர்களை அனுப்பியது போல நாமும் வெளியே சென்று அனுபவப்படும் போதுதான் அந்த நாம் கற்ற அனைத்துமே உண்மையாகும், அனுபவமாகும். இவ்வாறு நாம் செல்லும் போது நாம் தனியாக செல்வதில்லை. நாம் இறைவனால் அனுப்பப்படுகிறோம். நாம் அனுப்பப்படும் போது இறைவன் நம்மை தனியாக அனுப்புவதில்லை ஒருபோதும். இதற்காகத்தான் இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது காவல் தூதர்கள் விழாவினை சிறப்பித்து மகிழ்கின்றது. நாம் செல்லும் போது நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த இறைவன் அனுப்புகின்ற தூதர்கள் நம்மோடுதான் இருக்கின்றார்கள். எப்போதாவது நாம் அதை உணர்ந்து பார்த்திருக்கின்றோமா? அல்லது எப்போதாவது அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்ற நினைவுதான் நமக்கு இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நமக்கு காவலாக, இன்றைய நாளில் நம்மை எப்போதும் வழிநடத்துகின்ற, எந்த ஒரு சோதனையிலும் நம்மை உட்படாதிருக்க எப்போதும் நம்மை காத்து வழிநடத்துகின்ற காவல் தூதர்களை இறைவன் நமக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுவோம். இந்த காவல் தூதர்கள் நம்மை வழிநடத்துகின்ற விதத்தை நாம் உணர்ந்து அவர்களோடு நாம் ஒத்துழைத்து வாழும்போது இறைவனின் திட்டம் நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக செயல்படும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அவர்களின் துணையை நாடி, எவ்வாறு இயேசு அனுப்பிய சீடர்கள் தங்களுடைய பணிகளை செய்து முடித்துவிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பினார்களோ, அதே போல நாமும் காவல் தூதர்களின் உதவியோடு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்திடவும், அதனால் வரும் நிறைவினை நாம் இயேசுவோடு பகிர்ந்திடவும் இந்த நாளில் அருள் வேண்டுவோம். எப்போதும் விழிப்பு நிலையில் இருந்து நாம் தனியாக இல்லை, நம்மோடு காவல் தூதர்கள் இருக்கின்றார்கள் என்ற உணர்வோடு செயல்பட இன்றைய நாளில் அருள் வேண்டி இந்த நாளினை தொடர்ந்திடுவோம். ஆமீன். கருணையில் வாழ்ந்திட காவிய நாயகா, கருணையில் வாழ்ந்திட.
குவித்தோம் காத்திடும் தூயவாகரம் குவித்தோம் எங்கும் நிறைந்தவா ஆழ்பவா சரணம் ஏங்கிடும் உள்ளம் தனில் உறைபவா சரணம் எங்கும் நிறைந்தவா ஆழ்பவா சரணம் சரணம் எங்கும் நிறைந்தவா ஆழ்பவா சரணம் தூதர்கள் கோடான கோடி வான தூதர்கள் உண்டு அவர்கள் இடைவிடாது கடவுளை வாழ்த்துகின்றார்கள் தூது எடுத்து சென்று அவர்களை சேவிக்கின்றார்கள் மனிதர்களுக்கு காவலாய் இருக்கின்றார்கள் மனிதர்களை ஆதரித்து காப்பாற்ற நியமிக்கப்பட்டவர்களை காவல் தூதர்கள் என்று அழைக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் உண்டு ஒருவரது வாழ்நாள் எல்லாம் அவருடைய காவல் தூதர் அவனுடன் இருக்கின்றார் என நம் திருமறை போதிக்கின்றது ஒவ்வொரு நிறுவனமும் பங்கும் மறை மாவட்டமும் நாடும் ஒரு காவல் தூதர்களை கொண்டிருக்கின்றது பசாசுகளின் தாக்குதலில் நின்று காவல் தூதர்கள் நம்மை காக்கின்றார்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் ஏற்படுத்தக்கூடிய தீமை நின்றும் முக்கியமாக பாவத்தினின் நின்றும் பாவ சந்தர்ப்பங்களில் நின்றும் நம்மை காக்க அவர்கள் முயல்கின்றார்கள் நம்மை சரியான பாதையில் நடத்த அவர்கள் முயல்கின்றார்கள் நாம் தவறி விழுவோமானால் நாம் எழும்ப அவர்கள் உதவி செய்கின்றார்கள் நாம் புண்ணிய பாதையில் முன்னேற அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் நல்ல நினைவுகளையும் தூய ஆசைகளையும் அவர்கள் நமக்கு தருகின்றனர் நம் ஜபங்களும் நற்செயல்களும் கடவுள் முன் சமர்ப்பிக்கின்றார்கள் மரண நேரத்தில் நமக்கு விசேஷ துணை புரிகின்றார்கள் நாம் உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கும்போது நமக்கு உதவி புரிய பூமியில் இருப்பவர்களை தூண்டுகின்றார்கள் என் முன் என் சமூகத்தில் செய்ய துணியாததை உங்கள் காவல் தூதர்களின் முன்னிலையில் செய்யாதீர்கள் என புனித பெர்னது தன் சன்னியாசிகளை நோக்கி கூறுவார் நாம் காவல் தூதர்களை அடிக்கடி நாம் நினைக்க வேண்டும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அவர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் நமது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் அவர் பார்க்கின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது நாம் பலவீனமான மனிதர்கள் நாம் நடக்க வேண்டிய பாதையோ நீண்டது கடினமானது எனினும் நாம் பயப்பட தேவையில்லை மிகுந்த பிரமாணிக்கம் உள்ள விவேகம் நிறைந்த வல்லமை கொண்ட காவல் தூதர்கள் நம்மை வழிநடத்த விட்டுவிட்டோமானால் நாம் அச்சமின்றி வாழலாம் என்று புனித எரோனிமஸ் கூறுகின்றார் மாற்றும் அங்கு ஊடகம் அறிவை மயக்கும் போதை மறுக்கும் பாதைக்கு விளக்கும் நீ உயிரை பகைக்கும் உணர்வை மாற்றும் அங்கு ஊடகம் நீ அறிவை மயக்கும் போதை மறுக்கும் பாதைக்கு விளக்கும் நீ பொதுமை காக்கும் ஏழ்மை விரட்டும் புதுமை மருத்துவர் நீ நோய்கள் விரட்டும் தீமை அகற்றும் கடவுளின்
அலங்காரம் நீர், நீ கடவுளின் ஒளியோ ஏழையின் வழியோ. நிலாவுள்ள வானம் உலகம் எங்கு இருளை காணும், விழா காணும் காலம் வளம் வந்து சேரும்.